நெஞ்சு சளி என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன மாறுதல் நமக்கு செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா நெஞ்சு கரைக்கும், எது சாப்பிட்டாலும் நமக்கு ஒத்து போகாது, வயிறு உபசம் அடையும், நிறையா இந்த மாதிரி சிறு சிறு உபாதைகள் நிறையா இருக்கும், தொண்டை பகுதியில் வறட்டு இரும்பல் கொடுக்கும், தொண்டை வறண்டியும் போயிடும், இந்த மாதிரி பல பிரச்சனை நமக்கு உண்டு. இப்போ பார்க்கக்கூடிய மூலிகை முசுமுசுக்கை. இந்த முசுமுசுக்கை பார்த்திங்கன்னா மிக மிக மருத்துவ குணம் உண்டு. அதே நேரத்தில் நெஞ்சு சளி, எப்படிப்பட்ட நெஞ்சு சளி கரைக்கக்கூடிய தன்மையும் உண்டு. முசுமுசுக்கையினுடைய பூக்கள், இந்த பூ இந்த மாதிரி சின்னதாக வரும் மஞ்சள் கலரில். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கள்லாம் இதில் பச்சையாக இருக்கும். இந்த பச்சை கலர் வந்து காயுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்நிறத்தில் காய் வந்து சிவப்பாக மாறிடும். இந்த காம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொரசொரப்பு தன்மை உண்டு. இந்த ரோமம் மாதிரி இருக்கும். இந்த கொடியை பார்த்திங்கன்னா சொரசொரன்னு தான் இருக்கும். இங்கே இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு சொரசொரப்பு தன்மை உண்டு. இலையும் அதே மாதிரி தான், இந்த சொரசொரப்புங்க நிறையா இருக்குங்க பின்னால் சைடு. இப்படி இந்த மூலிகை வந்து கல்ப மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. மிக அற்புதமான ஒரு மூலிகை. இது வயல்காட்டில் நிறையா கிடைக்கும். ரோட்டோரம் வேலிலெல்லாம் மரத்தின் மேலே ஏறி இருக்கும். நம்ம எளிமையாக இது எடுத்துக்கலாம். மூலிகை வந்து கிடைக்கிறது அரிதுன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா இடத்துலையும் நமக்கு நிறையா கிடைக்கும். இது இப்போ வெயில் காலம் வந்துடுச்சு இல்லையா, வெயில் காலத்தில் சீக்கிரமாக போயிடும். மழை காலத்தில் இருந்ததுன்னா மிக அற்புதமாக நமக்கு கிடைக்கும். இது வந்து நெஞ்சு சளி மட்டும் கரைக்கிறது இல்லை, இன்னும் இதில் அரிய வகையான மருத்துவ குணமெல்லாம் உண்டு. இந்த மாதிரி காம்பு பாருங்கள், பார்த்திங்கன்னா சொர சொரன்னு இருக்கும். நீங்கள் கையில் இப்படி பிடிச்சி எதிர்மறையாக இச்சிட்டிங்கன்னா கையில் நம்மளுக்கு முள் தச்ச மாதிரி இருக்கும். இந்த முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை, இதை வந்து தோசை மாவில் நல்லா அரைச்சி சின்ன பசங்க முதல் கொண்டு சாப்பிட்லாம். எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. சளி வந்து மலத்தின் வழியாக கரைஞ்சி வெளியே போயிடும். ரொம்ப எளிமையான ஒரு வைத்திய முறை. இதே வந்து இந்த முசுமுசுக்கை அப்படின்னு இந்த பூ விதை பழம் இதெல்லாம் காமிச்சிருக்கேன். இது பார்த்து எடுத்துக்கலாம். வயல் காட்டில் நிறையா இது மழை காலத்துலேயும் இருக்கும், ஒரு சில தண்ணி இருக்கிற இடத்துல இப்போ கூட இருக்குது. இதே நெஞ்சு சளி கரைக்கிறதுக்கு நிறையா பதிவுங்க போட்டிருக்கோம், அது பார்க்காதவங்க பாருங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.